சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் வாழ்வாய் இல்லளவும் இல்லை சோகம் ஓய்வாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானா நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் அனைவருக்கும் வணக்கங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமஸ்காரம் குருஜி நமஸ்காரம்மா சொல்லுங்கம்மா பேசுங்கம்மா அதான் குருஜி எல்லாம் வந்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குருஜி அவங்க உங்களுடைய அனுபவ பகிர்வு கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் முதல்ல மேடம் பேசுறாங்க உமா சொல்லுங்க மேடம் பேசுறேன் உமா மகேஸ்வரிங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா
இப்போ நைட்ல தான் நான் உட்கார்ந்து கொஞ்சம் கண்ண மூடி பண்றேன். ஆனா நல்லா தூங்கிட்டேன். காலையில பண்ண முடியறது இல்ல. ஆனா எந்த ஒரு எண்ணங்கள் எல்லாம் வர்றது இல்ல. அதுல இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு காலையில எந்திரிச்சாலே ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏதோ எங்கேயோ ஒரு போய் சந்தோஷத்தை வாங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். செய்யற வேலையில வந்து முந்தினா கொஞ்சம் கிடைக்கும். இப்ப வந்து ஒரு ஆர்வமா வேலை செய்யறேன். இத்தனை வயசுல சொல்றது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு கஷ்டமாதான் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. வீட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரியமா தான் இருப்பேன். சாப்பிடலன்னா கூட நான் சொல்லுவேன், அது நைட்ல நல்லா சாப்பிட்டாதான் தூக்கம் வரும், நல்லா சாப்பிடுங்க, ரெண்டு தோசை சாப்பிடுங்கன்னு சொல்றவன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல தோசை சாப்பாடு வேண்டாம் நைட்டு சொன்னாலும் சரி போய் படுங்கன்னு சொல்லிட்டேன். உடனே அவரு எந்திரிச்சு நீ என்ன ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிற சொல்லுங்க. அது அவங்கவங்க செய்ய வேண்டியதையே நம்ம போய் போர்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இப்ப பசங்களை எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணினோம். இப்ப வந்து உனக்கு தெரியாத உனக்கு ஏஜ் இருக்குல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்க. இது இப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஸ் வகையில பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஸ் வகையில பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாவே என்ன வந்து கொஞ்சம் ஒரு இதாவே பேசுவாங்க, நீ கலெக்டர் வேலை பாக்குறேன்னு எதுக்கு வரமாட்ட அப்படின்னு. நான் ரொம்ப வெக்ஸாயி போய் அவங்கள பத்தி வந்து ரொம்ப இந்த வீட்டுல சத்தம் போடுவேன். இப்படி இருக்கிறாங்க அவங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாம் அந்த நினைவுகளே வர்றதில்லை. வந்து இத பத்தி வந்து நினைக்கிறதே இல்லை. எங்க வீட்டுல பேசினா கூட அப்படின்னு சொல்றேனே தவிர இந்த காதுக்குள்ள கூட அது மாட்டேங்க. இந்த வாரம் நிச்சயம் இருக்குது போறதில்லை எனக்கு நிச்சயம் இருக்கு அப்படின்னாங்க. அது கூட எனக்கு பெருசா தெரியல எப்போ அப்படின்னா சொல்லி நான் கேட்ட வரைக்கும் எனக்கு அது விஷயம் ஏறல. மேடம் வந்து கேம்பஸ் போலாம் வாங்க ஜூன் 3rd சொல்லும் போதுதான் எனக்கு அந்த நிச்சயதார்த்தம் இருந்தவே எனக்கு ஒரு நினைவு வந்து ஒரு 10 நிமிஷம் நான் யோசிச்சு பார்த்து என்னைக்கு மேடம் சொல்ற டேட்டு நம்ம டேட்டும் ஒத்து வருதா அப்படின்னு மேடம் அன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொன்னேன். அது மாதிரி எனக்கு சில விஷயங்கள் உள்ளே போக மாட்டேங்குது. தப்புல கொண்டு முடியுமா என்ன தெரியல, சந்தோஷமா இருக்கிறேன். வார்த்தைகள்ல சொல்ல முடியல எனக்கு குட்டியா மனமான்னு சொல்ல தெரியல. ஃபீல் பண்றேன் நல்லா, சாப்பாடு கூட கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தோணுது. 4 தோசை சாப்பிடறவன் இப்ப 2 தோசை போதும் அப்படிங்கிற எண்ணத்து இருக்கேன். எனக்கு நானே என்னோட டைமிங் எல்லாம் சரி பண்ணி நான் சந்தோஷமா உள்ள இருக்கிறேன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நேரம் உங்களுடைய வீடியோவை, கொஞ்ச நேரம் என்னோட 11th 12th லெசன் ப்ரிப்பேர் பண்றது, ஒரு 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 10 நிமிஷம் ஒரு சீரியல் ஓடிட்டே இருக்கும் பார்க்க மாட்டேன், ஆனா அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சந்தோஷம். அப்படி என்ன நானே என்கேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க இல்ல, ஒரு ஐலாண்ட்ல நம்ம தனியா இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிறோம், எந்த ஒரு கமிட்மெண்ட் எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம உள்ளுக்குள்ளேயே சந்தோஷம். இது வந்து ஹேட்டர் சொல்லும்போதுதான் தெரிஞ்சது நான் நல்லாவே இருக்கிறேன்னு இருக்குது அப்படின்னு. இது கரெக்ட் தானுங்களா இல்ல? ரொம்ப 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 அதனுடைய அதாவது வந்து எப்படி நான் ஒரு பீச்சுக்கு அருகில் செல்லும் பொழுது தூரத்திலேயே குளிர்காத்தும் மண் வாசனையும் ஒரு சேர வருதோ, ஒரு தண்ணீர் நிலை இருக்கிற இடத்த நோக்கி போகும் பொழுது அத போல இங்க வந்து சுகந்தம் இதனுடைய உச்சம் போருமா, இதனோட உச்சம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க டி நகர்ல, அதுல வந்து எப்பவும் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு சின்ன சந்துல ஒரு காலுக்கு 300 மீட்டர் 400 மீட்டர் இருந்தா ஜாஸ்தி 1.5 கிலோமீட்டர் கூட இருக்காது. சோ அதுக்குள்ள வந்து இந்த தீபாவளி சமயத்துலாம் 1 லட்சம் பேர் இருப்பாங்க இந்த சந்தில. அவ்வளோ கடைகள்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பொருட்களினுடைய டிரான்ஸ்பர்,
நடுராத்திரியதான் வந்து பொருள்களை இறக்கி கடக்கூடிய ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடிஞ்சு திருப்பி 8-9 மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல கூட மனசு குளிர்ந்து உள்ளுக்குள்ள தானே இல்லாமல் நானு ஒரு தனி நான் இல்லாம இருக்கிற லெவலுக்கு இங்க சுகம் இருக்கு. இந்த நான் வந்து நம்மளை விட்டு, நான் வந்து எண்ணமா இருக்கலாம், உணர்ச்சியா இருக்கலாம், உடம்போட சேர்ந்த உணர்ச்சியா இருக்கலாம், உடம்பு இல்லாத வெறும் மான அவமான உணர்ச்சியா ஏதோ மன செலவுல இமேஜ் எல்லாம் அடிபடுறதா இருக்கலாம். சோ எப்படி எந்த விதமா இருந்தாலும் ஒரு நான் கூட உண்மையில் இல்லை அப்படின்னு நம்ம, நான் இல்லையப்பா, இது சாகரத்துக்கே ஒத்தரம் உள்ள இல்லையப்பான்னு உணர்றது பேர் தான் முக்தி. சாகரத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும் தான் ரங்கநாதன் சீட்ல 1,00,000 பேரு தீபாவளிக்கு முதல் நாள் கூட்டத்துல நான் நின்றுகிட்டேன். ஒத்தரையும் காணவே ஆளுங்களே இல்லையா, ஊர்ல எல்லாம் போயிட்டாங்களா, இந்த ஒரு தீபாவளி பண்டிகை கூட ஒரு கூட்டம் இல்லையா அப்படின்னு நான் சொன்னா இப்படி காமெடியா தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஜீவன் முக்தி. பொறுமா, அதாவது உடம்போட உயிரோட நல்ல மனசோட. இது 15 வயசு பையனான வெங்கடரமணன் இந்த முதே ஷாட்ல அனுபவிச்சிட்டாரு. ஒரு 20 நிமிஷத்துல மரண அனுபவத்துல உணர்ந்துட்டாரு. அட்டாட்டா, முக்கியமான கோட்டை விட்டுட்டு மீதி எல்லாரையும் தூக்கி வாரி விட்டுக்கிட்டு குத்துதே கொடையதேன்றாங்களே எல்லாரும், மரணமே இல்லாத இப்படி பாடுபடுறேனே, கவலைப்படுறாங்களே, விதவிதமா தக்க வைக்கிற போராட்டத்துல ஈடுபடுறாங்களே அப்படின்ற மாதிரி அதை உணர்ந்துட்டார் பகவான் ரமண மகரிஷி. அதான் நான் இப்போ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அற்புதம்மா, இதெல்லாமே நல்ல இண்டிகேஷன். அது அப்படியே நல்லா நீங்க போயிட்டே இருக்கலாம். எங்கேயாவது கொஞ்சம் ஹார்ஷ் ஆயிடாதீங்க, அதை பார்த்துங்க குடும்பத்தோட. அதாவது அவரை விட்டேத்தியா விட்டா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார் பார்த்தீங்களா உங்க வீட்டுல. என்னது இது, வழக்கமா நான் இந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லையே, சாப்பிடலாம் பரவாயில்ல போய் தூக்கிக்கோ, பருந்தி பருந்தி வந்து குடுக்கிறவங்கள தானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் மாத்திக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியோ அவங்கள அப்படியே நடத்துங்க. அதுலயும் சென்சிட்டிவிட்டி வரணும், அதுலயும் ஆள் இல்லாம பண்ணணும். இங்க என்னன்னா வந்து பண்ணாம விட்டுறக்கூடாது. அபிமானத்தையோ பாசத்தையோ அன்பையோ பரிமாறுதலையோ குறை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதை இன்னும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டே உள்ள பாக்குற லெவல்ல நான் ஒரு நாள் வந்து பின்வாங்கினது இல்லை எதையும் பண்றதுல இருந்து. அதை போய் அது பண்றது தனி, அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆள் தான் இல்லைன்னு தெரிஞ்சு போயிருக்கு. எத்தனை தருவானா ஒரு நாய் ரோட்ல அடிபட்டுச்சுன்னா போயாச்சு, ஒரு தடவை எத்தனை நாரி என்ன என்ன. அந்த மாதிரி இங்க பொய் ஜீவனை நல்லா பார்த்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் புதுசா அடையறதுக்கு என்ன இருக்கு? புரியுதாண்ணா? அப்புறம் ஃபுல்லா பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இன்னும் கேட்டா நிறைய பரிவோட நிறைய அன்போட பாசம் நேசம் எல்லாம் இன்னும் கழிவெல்லாம் நிறைய ஆயிடும், இன்னும் நிறைய ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இப்போ உண்மையான ஆள் யாரு. இந்த எண்ணத்தை கடந்தவர், உணர்ச்சியை கடந்தவர், உடம்ப கடந்தவர் நல்லா தெரியும். சரியாமா? இதுதான் சௌக்கியாவோட பர்பஸ். நீங்கள்லாம் நல்லா அனுபவிக்கணும், கழிக்கணும். அடுத்தது நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு போ. சந்தோஷமா, வேற யாரு பேசணும்? சாந்திமா வேற யாரு? அத சொல்ற குருஜி, பவதாரிணி வந்து எண்ணங்கள் அவங்களுக்கு இன்னும் குறையிலையா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேம்ப்க்கு நீ தான் வரணுமா அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேங்க பவதாரிணி. அழிச்சிட்டு வாங்க. அதான் நான் எண்ணங்கள் குறையில அப்படின்னு சொல்ற அப்படி இந்த பவதாரணி பேசுறாள் குருஜி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் பவதாரணி பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நான் வந்து நைட் பண்ற மாதிரி எனக்கு காலையில பண்றதுக்குதான் கன்வீனியன்டா இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்னீங்க எந்திரிச்சு அமைதியா உட்காந்துருங்க, தூக்கம் வந்தா தூங்கிருங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த பிராக்டிஸ் வந்து எனக்கு வருதுங்க ஐயா. நம்ம அமைதி காலையில எந்திரிச்சுட்டோ பெருசா எண்ணங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்றது இல்ல. நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அப்புறம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி காமா இருக்குங்க ஐயா. மற்ற நேரத்துல நம்ம அதை பண்ணும்போது கொஞ்சம் வந்து எண்ணங்கள் இன்னும் வருதுங்க ஐயா. நீங்க அந்த கம்பாரிசன் வச்சு பண்ணாதீங்க.
இது வந்து நம்ம எப்படி ப்ரமோட் பண்றோம்னா, உங்களை வந்து உள்ளுக்குள்ள வேற ஒரு உண்மையான கண்ணு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு உள்ளுணர்வா நம்ம நிறைய ஃபீல் பண்றோம். அதுவும் பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது கருவுற்றதை நீங்க பிசிக்கலா பர்சனல் பண்ணலன்னா கூட ஒருவேளை கன்சீவ் ஆயிட்டோமோ அப்படிலாம் அந்த மாதிரி உள்ளுணர்வா நிறைய தோன்ற மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ளுணர்வையே கண்ணாக்கிடுவாங்க. உடம்பு பூரா அந்த கண்ணு வந்துடும். போருமா, இந்த கண்ணு வந்து ஒண்ணுமே இந்த டம்மி பீஸ், இந்த கண்ணு, இந்த கண்ணு வழியா சும்மா படிச்சுக்கலாம், இது பண்ணலாம், காட்சிகளை பார்க்கலாம். பட் காட்சியை பார்க்கறவனை பார்க்க வைக்கிற கண்ணன், சொரூபத்தை சொரூபமயமா நம்மளை இருக்க வைக்கிற கண், உண்மையான கண். அது தூக்கத்துல எழுச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நல்லா தூங்கறது கூட அங்க அனுபவமா அப்பா நல்லா தூங்கணும்னு நம்ம ஃபீல் பண்றோம் ஞாபகத்துல. சோ ஞாபகங்கள்லாம் போய், ஆனா ஞாபகத்தை பதித்துக் கொள்ள வைப்பது அந்த உணர்வு. அந்த உணர்வு கண்ணை நம்ம விழிக்க வைக்க போறோம். அதனால நீங்க வந்து காத்தால பரவாயில்லையா இருக்கு, நைட்டு சுமாரா தான் இருக்கு பண்றதுக்கு, அப்படி இப்படின்லாம் கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. நான் வந்து வேலை பண்ணிக்கிட்டே கண்ணை தரைஞ்சுக்கிட்டே பண்ற அளவுக்கு எக்யூப் பண்ணிக்கிட்டேன் என்ன, வேலையை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டும் எனக்கு டைம் நிறைய இருக்கிற அளவுக்கு இது பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்மளுக்கு வேற ஒண்ணுமே இருக்காது, ஒரே எண்ணம். இவனுக்கு அர்ஜுனனுக்கு அவன் பார்வைக்கு இலக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. பறவை தெரியுதா, பறவையோட கண்ணு தெரியுதான்னு, பறவையோட கண்ணு மாத்திரம் தான் தெரியுது, எனக்கு பறவை கூட மறைஞ்சு குச்சுடுவான் தெரியுமா. அந்த மாதிரி இவளுக்கு கண்ணு மாத்திரம் தான் இருக்கும், உள் கண் மாத்திரம் தான் இருக்கும். அதுவே தான் ஞானம், அதுதான் ஜீவன் முக்தி. ஒரு மன இந்த கண்ணு கிடையாது, உடம்பு கிடையாது, இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட பார்வை, அகண்ட பார்வையும் பேரும். அதான் இன்னைக்கு நாலாவது முக்தி கவனிக்க போறோம். அதனால எல்லாமே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, எதையும் விடாதீங்க. புரியுதா? சின்சியரா சீரியஸா ரெண்டு வேளை மினிமம், நடுவுல மத்தியானம் லஞ்சில் டைம் ஏதாவது கிடைச்சு, அது இது டைம் கிடைச்சதுன்னெல்லாம் பண்ணிடுங்க. மற்ற நாள் லீவு நாட்கள்லாம் எப்பெல்லாம் கிடைக்குதோ, இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கமா இருக்கிறவன் தாபம் கொண்டவர்கள்லாம் வந்து எப்ப தனிமை கிடைக்குதான்னு உடனே போய் கண்ண மூடி உள்ள உட்காந்துருவோம். நான் அந்த மாதிரிதான் உட்காந்துருக்கேன். நான் 11 வயசுலேருந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன். அதனால சந்தோஷத்தோட உச்சி இது, கடல், ஆனந்த கடல், குளிக்கலாம் அப்படி இருக்கும், ஜம்மு இருக்கும். அவங்க சொன்னாங்க பாருங்க, அது வந்தா எல்லார்கிட்டையும் அன்பு நிறைய வருது, கனிவு நிறைய வருது, எல்லாம் வரும். இவர் அவ்வளவு எனர்ஜி வரும். ஆமா, அதனால பக்கத்துல கல்யாணி வச்சுக்கலாம், எத்தனை தடவை தூக்கமாலும் தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராத சமயம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பாரு, பண்றதுக்கு ஆசையா இருக்கும், வெறுமனே உங்களோட இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் நீங்க பார்க்க போறோம், சொல்லி கொடுக்குறேன். நல்லது, நன்றி. வேற யாரும் சொல்லுங்க. சந்திமன் விசார உத்தி 4, கடவுள் விஞ்ஞான உண்முக பார்வை. பார்வையை தான் நான் செதுக்க போறேன். இந்த உண்முக பார்த்தல் வந்து உங்க உடம்புல இருக்கிற எந்த விதமான அவயவங்களும் உபயோகமே படுத்தாமல், மனம் என்பது உடம்புக்குள்ளேயும் இருக்கு, உடம்புக்கு வெளியிலையும் இருக்கு, சர்வ வியாபகமா பிரபஞ்சமாகவே மனத்திலிருந்துதான் அனைத்து காட்சிகளும் வெளிப்படுகின்றன. அந்த காட்சிகள் யாருக்கு, ஏதோ ஒரு கண்மயமா இருக்கிறது தானே அந்த காட்சிகள் மயமாவும் பார்க்க முடியும். சோ மனத்துக்குள்ள காட்சிகளே கண்களை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இத வந்து மனித மத்திரம்தான் தன்னுடைய பிரத்யேக மனத்து மூலமா அதை வந்து செதுக்கி டெலஸ்கோப்பை உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு வான்வெளியில சந்திரனையும் செவ்வாய் கிரகத்தையும் வேற வெள்ளியையும் சுக்கரனையும் நீங்க பாக்குற மாதிரி தனியா பார்க்கலாம்ல. டெலஸ்கோப் எல்லாம் விற்குது இப்போ, அந்த மாதிரி வாங்கி வச்சு பார்க்கலாம்ல, தொலைநோக்கி. அத போல வந்து இங்க வந்து உள்ளுக்குள்ள நம்ம ரிஷிகள் ஞானிகள் உணர்ந்தவர்கள்லாம் அந்த இதை உடனே மூன்றாவது கண்ணுன்னு போட்டுட்டு சிவபெருமான்னு போட்டுட்டு இப்படி எல்லாம் போட்டு குழப்பிப்பாங்க. இது மூணாவது கண்ணே கிடையாது, இதுதான் ஒரே கண்ணே. கண்ணதுதான் அந்தமிலா கண்ணுன்னு ரமண மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க.
அந்தம்னா முடிவு உள்ள முடிவு அர்த்தம். முடிவில்லாத ஒரு கண்ணு வந்து உள்ள உணர்வு, நம்மளோட உணர்வு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா தூங்கிருந்தா கூட நல்லா தூங்கிட்டு இருக்கிறது டிஸ்டர்ப் ஆகாம தான், டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதிருப்தியா எழுந்துப்போம், ஏன் எழுப்பினீங்க, ஏன் போன் அடிச்சீங்க அப்படின்னு போன்ல வந்தவரை கூட திட்டுவோம். ஏன்னா தூக்கமே ஒண்ணும் இல்லாத தன்மை நம்மள ஈர்க்குதுன்னா, ஒண்ணும் இல்லாத தன்மையே, ஒண்ணும் இல்லாத கண்ணு, ஒண்ணும் இல்லாத மனம், ஒண்ணும் இல்லாத புத்தி எப்படி அனுபவிக்க முடியும்? மாம்பழம் நல்லா சுவையாதான் இருக்கு, மாம்பழத்தை மாம்பழமாவா அனுபவிக்குது, ஆனா மனிதன் கிட்ட மட்டும் அந்த உள்ளுணர்வு இருக்கு. அததான் ஆத்மான்ற அந்த ஆத்மாதான் தூக்க சுகமா தான் அங்க இருக்கு. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யார் எழுப்பினாலும் கோபம் வந்துட்ட, தூக்கத்தை மிஞ்சின ஒரு சுகம் இல்லாம இருக்குல்ல, எழுந்து கடிச்சுக்கிறோம் இல்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்க, நல்லா தூங்கிட்டு. கனவில்லாத தூக்கத்துக்கே அவ்வளவு ஒரு பவர் இருக்குன்னா அதை கொடுக்கிற பொருளே இப்படி இருக்கும், அது தூக்கமாவே இருக்க வேண்டாம். அதுக்கும் நனவு நிலைக்கும் நடுவுல அது நடக்கு, சம்பவிக்குது. அதை நோக்கிதான் சௌக்கியா வந்து ஒவ்வொரு டீச்சிங்கும் உங்களை அழிச்சுக்கிட்டு போகுது. இன்னைக்கு விசார புத்தி 4 இப்ப போயிடுவோம். இது வந்து உங்களுக்கு முதலேயே நான் போட்டேன், 5 கோஷங்கள். இதெல்லாம் அடிப்படை படங்கள், இது வந்து இல்லாம இல்லவே இல்லை. 5 இது ஆணி, இது நம்மளுடைய வெங்காயம் ஒவ்வொரு தோலா நம்ம உரிக்கிற மாதிரி உரிச்சு உரிச்சு எடுக்கிற மாதிரி. அதுவும் சின்ன வெங்காயத்துக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மேல இருக்கிற எல்லாத்தையும் காஞ்சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸாக்டா எதை போட்டா மனமும் இதுவும் சுவையும் கூடுதோ அந்த வெங்காயத்தை வேக வச்சு போடுறோம்ல, அத்த போல இங்க வந்து தான் சொல்லப்படுகின்ற அந்த பொருள் தான் வந்து சுவையோ சுவை. 5 புலன்களையும் கடந்த ஒரு இனிமை, முழுமை, நிறைவு. அதனுடைய ஒரு ரேகையை தான் அம்மா உமா மகேஸ்வரி அம்மா வந்து அனுபவிச்சத வந்து அவங்க சொல்றாங்க. காரணகாரி இல்லாம என்னவோ ஜாலியா இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உவகையா இருக்கு, ஒண்ணுமே தேவைப்படுறதில்லை. அப்படி ஒண்ணு ஒண்ணு கைட்டுக்கிட்டு வந்தாலும் விசனப்படுறதில்லை, எல்லாமே போகும். பழையபடி வேகமா யோசனை பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லா யோசனைகளும் விஷயங்களே பொய்யா இருக்கும் பொழுது யோசனைகள் எப்படி பலமா இருக்க முடியும்? பண்றவனே வீக்கா இருக்கும் பொழுது, பண்றவனே இல்லாத பொழுது, பண்றவன் செய்யற சேட்டைகளோ செயல்களோ எப்படி இருக்க முடியும்? சோ எண்ணங்கள் எல்லாமே வேகம் தெளிந்து விடும். இதைதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தரடிகள் கேன்றாரு. இந்த மாதிரி இந்த 5 கோஷங்களும் ஆரம்பத்துல இருப்பது அந்த அறியாமை உடல், காரணமய உடல். இது அறியாமை மயமா இருக்கு. என்ன அறியாமை? அறியாமை இல்லையா, ஐயா நீ பெரிய சொரூபம், எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. இந்த காரணமய உடல் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, காரணமயமா எல்லா உடல்களுக்கும் காரணமா இருக்கிற ஒரு உருவம், அது என்ன உருவம்னு பாத்தீங்கன்னா அறியாமை தான் அடிப்படை. என்னத்தப்ப நான் அறியல, அங்க நானே இல்லை, நான் தன்மையே அறியல, நான் எதனால செய்யப்பட்டிருக்குன்னு அறியல, நான் வந்து அவங்கள ஏமாத்திட்டேனா. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவங்கள ரொம்ப துக்கப்படுத்திட்டேனா, நான் அவங்கள வந்து ரொம்ப சேதப்படுத்திட்டேனா, காயப்படுத்திட்டேனா அப்படின்னு எல்லா வார்த்தையும் போடுங்களேன். நானுக்கு மாத்திரம் ஒரு அர்த்தம் இருக்காது. அவங்கள அப்படின்னா யாரோ ஒருத்தர, அவங்க மனச, அவங்க உடம்ப காயப்படுத்தினது, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கும். ஏன் நானுக்கு என்ன அர்த்தம், யாராவது ஒழுங்கா சொன்னாங்களா? இங்க இப்படி மூலமா ஒவ்வொரு நினைப்புக்கும் மூலமா ஒரு சென்டர் இருக்குன்னா அது நான் தான். நானுன்ற வார்த்தைக்கு உண்டான ஏதோ உருவத்தோடையோ அது உடம்பாவோ அந்த விஷயத்தினுடைய மைய கருத்தாகவோ உணர்ச்சியாகவோ இருக்கும் ஒரு தன்மை. அந்த அந்த அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தன்னை பற்றிய ஒரு விஞ்ஞானத்தை மனித சமுதாயத்துக்கு தெரியாம போயிடுச்சு. அது தெரிய ஆரம்பிச்சதுனாலே அதனுடைய வெறுமை, அதனுடைய அனுகிரகம் கிடைச்சு, இந்த மாதிரி சசங்கங்கள் கிடைச்சு உங்களுக்கு இதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தென்றல் வீச ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில. ஏன்னா வெளியில இல்லவே இல்லை, நம்ம உடம்ப சந்தோஷம் கொடுக்காது,
நம்மளுடைய கண்ணு கை காது மூக்கு எல்லாம் எந்த அவயவங்களும் சந்தோஷம் கொடுக்காது. உடம்புக்குள்ளே தான் ஏற்படுற ஒரு நல்லா இருந்தது, நல்ல நாக்குக்கு சுவையா இருந்தது அப்படின்னு சாப்பிடுறது கூட கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் நினைவா போய் நினைவும் தெரிஞ்சு போய் அப்புறம் மறந்தும் போய் அடுத்த வேலைக்கு பசிக்குதுன்னு தான் நிற்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது, எல்லா உணர்ச்சிகளும் தேஞ்சு மறைஞ்சு உற்பத்தி ஆகி போயிடுது, எல்லா நிறைவுகளும் முடிஞ்சு போயிடுது, எல்லா நல்லதுகளும் ஆரம்பிச்சு இருந்து முடியுது. இது எதற்குமே ஆட்படாமல் முழுமையா எப்பவும் ஒண்ணு இருக்கு, லீவே கிடையாது. நீங்க பிறக்க பிறந்ததுனால நான் பிறந்தவனா என்ன நினைச்சு நினைப்பதுனால அது விட்டுப்படுறது இல்ல. நான் இறந்து போயிடுவேன்னு பயந்து ஒரு நாள் உடம்பே இல்லாம போனா கூட அது இல்லாம வருது இல்ல. அந்த மாதிரியான ஒரு வஸ்து இங்கே வாழும் பொழுதே அதை எண்ணம் உணர முடியாது. உணர்ச்சி வந்து ஜடம், எல்லா உணர்ச்சிகளும் ஜடம், எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஸ்தூலத்தோட தான் சம்பந்தம், ஸ்தூலத்தோட தான் உறவுது. இப்போ காத்துக்கு ஒரிஜினலா கொடுமையும் கிடையாது வெப்பமும் கிடையாது. ஆனா ஒரு ஒரு பூமியில ஒரு 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 லெவலுக்கு மேல அது போகும் பொழுது சில்லுன்னு ஆயிடுது. மலைகள்ல மலையை மாறுதும்ன்றாங்க. கடல்ல ஒரு இடத்துல வந்து அது ஒரு டிப்ரெஷனா அழுந்தி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகும் பொழுது பிரஷரை புயலா மாறுது. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது, பல தன்மைகள்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் காற்று வீசுதல். அத்தா போல இங்க எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஸ்தூலத்தினுடைய ஒரு பரிமாணம் இருக்கு. இந்த ஸ்தூலத்தோட பரிமாணமே இல்லாமல் இந்த மாதிரி உணர்ச்சிகளையும் கடந்து ஒரு பொருளாக நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம். அதுக்குதான் இந்த மனித சரீரம் கொடுக்கப்பட்டு இதை உணர்றதுக்கு வந்திருக்கோம். இங்க வந்திருக்கிறது என்ன, இந்த மனித மனமும் எண்ணமயமாக இருக்கும் மனமும் உணர்ச்சி மயமாக இருக்கும் புத்தியும் உள்ள யாருங்க இருக்காங்க, நானை வச்சு இல்லாட்டி என்னுடைய இதை வச்சுதான் நான் எல்லா யோசனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருப்பா இவங்க எல்லாம், இவங்க யாரு, இவங்க ரெண்டு பேரும் யாரு, நானுன்றவர் யாரு, அவருடைய குழந்தை குட்டி மாதிரி இருக்கிற என்னுடைய குரூப் யாரு, இவங்களுக்கு தான் நான் உழைக்கிறேன். நான் பொண்ணா பிறந்ததோ ஆணா பிறந்ததோ பல கதாபாத்திரங்களை சமக்கிறதோ பல இமேஜ்களில் பதற அடிச்சுக்கிட்டு வாழறதோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் பெருமை நினைக்கிறதோ எல்லா கூத்துமே இந்த உருவம் தெரியாத ஒரு ஆளுக்கு கட்டிக்கிட்டா வாழ்க்கை நடத்துறேன். இதுதாங்க இந்த சௌக்கிய பார்த்து உண்மையான சௌக்கியம். அதுலதான் மோட்சம் இருக்கு, அதுலதான் ஆன்மீகமே இருக்கு, ஆன்ம சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஸ்லைடை மறக்க கூடாது, ஒவ்வொரு வாரமும் போடுவோம். உத்தி மாத்திரம் மாறிட்டு அடுத்தது வந்து மூன்று சரீரங்களா இந்த அஞ்சு கோஷங்கள் தங்களை தாங்களே அமைத்துக் கொள்கின்றன. அதாவது காரணமய உடல் வந்து அறியாமை மயமான ஆளுறக்க நிலையாக தன்னை பிரிச்சுக்குது. இது நேரடியா இதுவே வந்து நம்ம தூக்கத்திலேயே நம்ம வந்து நம்மளுக்கு தனி குணம் குறி கிடையாது. யாரும் யாரையும் வந்து அவங்க பேரை நினைக்க முடியல, அவங்க உடம்ப நினைக்க முடியல, அவங்க உயிர்த்து இருக்காங்களாம் கூட அவங்களுக்கு தெரியாது, பிரபஞ்சமும் இல்லை. சோ இதுக்கு மேல போத்தி இருக்கிற மீதி விஞ்ஞான மய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் சொல்ற இந்த மீதி நான்கும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. ஏன்னா இவைகள் இல்லாம பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை. நம்ம உடம்புக்கு தான் பகல் சூரியன், உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தான், உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தான் ராத்திரி பகல், மனத்துக்கு எதானு இருக்கா, மனத்துக்கு எதான் ராத்திரி பகல் இருக்கா. அதனாலதான் இவங்கெல்லாம் யோகிகள் ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க, விஷயத்தை சூக்ம சரீரத்தை கடந்த உடனே அவங்களுக்கு ஒரே இதுதான் ஆனந்த களஞ்சியம். உடம்ப பத்தியே கவலைப்படாத லெவலுக்கு உடம்பு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்றாலும் ஒண்ணுதான், அதுதான் ஞானம். என்ன, நானுமே உடம்பு சம்பந்தப்பட்டது அல்ல. புரியுமா, சாதாரணமா ஒரு ஒரு கிளாஸ்லயும் அஞ்சாம் கிளாஸ் ஆண்டு வந்தீவா கொஞ்சம் சந்தோஷமாயிரம், ஆறாம் கிளாஸ்ல போய் உட்காரணும், ஆறாம் கிளாஸ் திறந்துடும். சோ அவன் மூணு மாசம் நாலு மாசம் லீவ் விட்டு என்ன பேயாட்டம் ஆனாலும் திருப்பி ஏதோ ஜூன் மாசம் ஸ்கூல் திறந்துடும். புதம் புதுசாக ஆகணும், புதுசா ரெடி ஆகணும், மைண்ட் ரெடி ஆகும், பதற்றம் முடியும் எல்லாம் இருக்கு. சரி, டென்த்து முடிஞ்சுதானே, அத்தோட முடிஞ்சுதா, இல்லை பிளஸ் ஒன்னுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்கூல் ஸ்கூலாக ஏறி இறங்கணும். சரி, பிளஸ் டூ முடிஞ்ச பிறகு உடனே ஓய்வு இருக்கா, இல்லை உடனே ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு டாக்டரோ இல்லாட்டி ஏதோ ஒரு
கிராஜுவேஷனோ ஏதோ ஒண்ணுத்துல மேற்கொண்டு படிக்கணும் இல்லாட்டி வேலைக்கு போகணும்னு ஏதோ ஒண்ணு பின்மண்டையில அடிக்கிற மாதிரி வேலை இருக்கும். சோ இப்படி வந்து எங்கேயுமே இங்க இல்லை. ஆனா இங்க வந்து நம்ம கிட்ட யோசிப்பவனே நினைப்பவனுக்கே இருப்பு இல்லைன்னு தெரியும் பொழுது அது என்ன வாழ்க்கை? அது ஐயா இந்த ஊடகமா படிக்கிறவனா இருக்கட்டும், வேலை பண்றவனா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வினை உரிச்சொல் போலவும் பெயர் உரிச்சொல் போலவும் ஏற்பட்டிருப்பது வாழ்வு, உணர்ச்சிகள் மூலமாக வாழும் விதங்கள் மூலமாக. வாழ்பவனே எவன்ற அந்த உண்மையை பார்த்தா இவங்களே இல்லைன்னு தெரிய வரும் பொழுது இப்ப ஏற்பட்ட லீவு. இப்ப நீங்க உணர்வீங்க ஏன் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த வெங்கடரமணன் தடால்னு போட்ட புஸ்தகத்தை போட்டபடி போட்டுட்டு அண்ணா ஒரு கோபமா கேட்டாரு, இப்படி எப்ப பாரு கண்ண மூடின்னு உட்கார்ந்துருக்கோங்க, என்ன படிப்பு வேண்டி கிடைக்கீங்க, போய் யோகி யோகம் பண்ண வேண்டியதானே, போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு மிரட்டு போட்ட உடனே கிளம்பிட்டாமா அண்ணா சொல்றது கரெக்ட் தானே? ஒரு செகண்ட் கூட அது வந்து அண்ணா அதற்றாரு திட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கல, கரெக்டா கிளம்பிட்டாரு. அடைஞ்சிட்டாரா இல்லையா, இன்னைக்கு நம்மளுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காரா இல்லையா? எப்பேற்பட்ட பண்டிதர்கள்லாம் முன்னாடி வந்து நின்றாங்க, எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் வந்து நின்றுருக்காங்க, எப்பேற்பட்ட பிரசிடென்ட் எல்லாம் வந்து நின்றுருக்காங்க. என்னது இது? இது ஞானம், இது உண்மை கல்வி, உண்மையை பற்றிய கல்வி, உண்மையின் உணர்தல். அவ்வளவு எழுது, நீங்க ஆசைப்படணும்னா ஆசைப்படதான் வேணும், உணர்ந்தவரும் தொடரணும் அவ்வளவுதான். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கிரிமினேட்டிவா எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா உணர்ந்தவர் இருப்பாரு, விஞ்ஞானம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. சோ இந்த மூன்று உடல்களாக இது பிரிந்து கொள்ளுகிறது, ஐந்து கோஷங்கள். நம்மளது வந்து அந்த நேரடியா மனம் புத்தி அகந்த இது மூணுத்திலேயே நம்ம பண்ண போற இது பிராக்டிசஸ். இந்த படமும் வந்து இது வந்து மூன்றாவது வீடியோ. இந்த மூன்றாவது வீடியோல இந்த ஆள் வந்து சுக்கல் சுக்கலாக கிடந்தார், இவர் உருவாக்கப்படுகிறார். பல தூள்களாக ஆழ்ந்தவருக்கு இல்லாமலே இருந்தவர், இருட்டு போல இருந்தவர், இருந்து பழைய வாசனைகளினால் திரண்டு நிற்கிறார். இந்த வாசனைகளை சூக்கும சரியா வச்சுக்கிட்டு பிரபஞ்ச மனத்துல, பிரபஞ்ச மனமாவே இருக்கு, நம்ம துண்டு துண்டா கிடக்கும். நல்ல உறக்கத்துல சொல்றேன், நல்ல உறக்கத்துல இல்லவே இல்லைன்றத துண்டு துண்டா கிடக்கும். நம்ம வந்து காத்தால வந்து நடு ஸ்டேஷன்ல இறங்குறோம் வச்சுக்கோங்க, சேலத்துல இறங்குறோம், இல்லாட்டி கோயம்புத்தூர்ல இறங்கணும் வச்சுக்கோங்க, ஏதோ ஏர்லி மார்னிங் வண்டி இது போற வண்டி, கர்நாடகாவோ கேரளாவோ போற வண்டி, 2:30 கொண்டு வந்து நிறுத்தலாம் கோயம்புத்தூர்ல. என்ன திடீர்னு கிளம்புறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி முழிப்பது, ஐயோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏதோ தூங்கிட்டு அப்படியே வாரி சுட்டிக்கிட்டு இறங்குவோம் தெரியுமா? அந்த மாதிரி வந்து இந்த மனமும் புத்தியும் வாரி சுட்டிக்கிட்டு நானோட வந்து உடம்புல வந்து ஒட்டிக்கிட்டேன். அதுதான் இந்த படம் சுருட்டிக்கிட்டு வரும். என்னத்துக்கு இந்த பதட்டம் அப்படின்னா என்ன? இயற்கையாவே எண்ணம் உணர்ச்சிகள் இவைகள்னா பதட்டத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அவைகளுக்கு இருப்பே இல்லை தூக்கத்துல. ஆனா வாரி சுட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு வெட்டிங் கீழ நானுன்னு சொல்லிக்கிட்டு, நான் தான் கணவன், நான் தான் மனைவி, நான் தான் இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, அது இது ஏதோ நான் தான் சம்பாதிக்கிறவன், நான் தான் சம்பாதிக்காதவன், அது இது அருமை பெருமை எல்லா விதத்திலும் எல்லா தூள்களும் துகள்களும் துண்டுகளும் ஒன்று திரண்டு வாசனைகள்னு பேரு, பதிவுகள்னு பேரு, பபிள் மாதிரி வந்து சரான ஒண்ணாவது. அதுல உள்ள அவைகள் வருவதற்கும் கொலாப்ஸ் ஆவதற்கும் காரணம் என்னன்னா அடிப்படையில அனுபவிப்பவன் அனுபவம், அனுபவம் உணர்ச்சி மயமான அனுபவம், அந்த உணர்ச்சி மயமான அனுபவத்தை வந்து பேர் போட்டு ஃபைல் போட்டு வச்சிருக்க மாதிரி உள்ள வச்சுக்குது, ஒவ்வொரு செல்லு வச்சுக்கிட்டு இருக்கு, செல்லுக்கு பின்னாடி இருக்கிற மனம் வச்சுக்கிட்டு இருக்கு, மனத்துக்கு பின்னாடி புத்தி வச்சுக்கிட்டு இருக்கு, புத்திக்கு பின்னாடி இருக்கிற அகந்தை வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்மளது ஆரம்பமே என்ன சௌக்கியால மனத்துல இருந்தா ஆரம்பமே யாருப்பா இங்க யோசிப்பவரு நினைப்பவர் யாருப்பா? அது உங்க பேர் இல்லை, நினப்பு. என்ன பத்தி நினைப்புப்பா அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா விஷயமே இருக்காது, விஷயம் இல்லாதப்ப நினைப்பவரும் இருக்க மாட்டாரு. இது என்னப்பா கூத்து, பார்த்தேன்னா நீங்க இல்ல,
பார்க்கலன்னா நீங்க ஃபுல்லா வரீங்க. நனவு நிலையில இப்படிதானே இருக்கு? நனவு நிலையில இப்படி இருக்கிறது உண்மையா இல்லையா சொல்லுங்க. யார் வேணா பேசலாம், நீங்க இன்டராக்டிவா பேசினீங்கன்னா நல்லா போகும், மற்றவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஆர்வமா இருக்கும், அவங்களுக்கும் பேச தூண்டுவீங்க. பேசுங்க. நீங்க பேசல என்ன, இப்ப மாமியை கூப்பிட்டுருவேன், சம்பூர்ண மாமியை. சோ அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. ஆனா சூக்ஷமத்தையே நம்மள சூக்ஷமோ நம்மளுக்கு விவரித்து காண்பிக்கப்படவில்லை. மனத்தினுடைய உண்மையோ பொய்மையோ அதை விசாரித்து பார்த்தவர்கள் இல்லை. தன்னை பார்க்க தலைப்பட்டவன் தான், தன்னை பார்க்க துணிந்தவன் தான் முனிவன் அப்படின்றாங்க. முனைந்தவனை, முனைப்பினோட உச்சத்துக்கு போனவனை முனிவன், முனைந்தவன் அப்படின்ற பாணியில சொல்றாங்க. சோ இந்த மாதிரி முனைந்த முனிவராக தன்னை முனைந்து உள்நோக்கி பார்த்து, ஆனா போப்பா உள்ள ஒண்ணுமே இல்லப்பா, தனியா ஒண்ணு ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து அசம்பிளியா சேர்ந்து இந்த பைக்குன்னு சொல்றாங்கப்பா. தனியா பிரிச்சு போட்டா வீல் தனியா இருக்கு, இந்த ஹேண்டில் பார் தனியா இருக்கு, கார்பரேட்டர் தனியா இருக்கு, என்ஜின் தனியா இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல சேர்த்து விதவிதமான ஃபியூவல் அது கொடுத்தா, பிராணனை கொடுத்தா அது எந்த எழுந்து ஓடுது, அது ஓடுறதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்கிட்டு அந்த பேரு அந்த பெருமை. இது பைக் வந்து சொல்லுமா, நான் இப்ப ஏற்பட்ட பைக் ஆக்கும், நான் எப்ப ஏற்பட்ட எவ்வளவு ஹார்ஸ் பவர் தெரியுமா அப்படின்னு சொல்லுமா? சோ விஷயத்துல விஷயமே இல்லை, விஷயத்த விஷயம் உணர்றதில்ல, சூரியனை சூரியன் உணர்றதில்ல, பூமிய பூமி தாய் உணரல. நம்ம உடம்புல கை வந்து கைய உணர்ந்துகிட்டு இருக்கா? உங்க கைக்கு உங்க கையும் தெரியுமா? உங்க முகத்துக்கு தான் உங்க முகம் தெரியுமா? இந்த பெயர் கொடுக்கப்பட்டு இந்த முகத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் சூக்ஷ்ம சரீரம் பண்றது. சூக்ஷ்ம சரீரத்து விசாரித்தா அப்படி ஒண்ணுமே இல்லை. என்ன கூத்துங்க இது, இவ்வளவுதான் விஞ்ஞானம், இவ்வளவுதான். ஆனா இதை விசாரித்து பார்த்தவர்கள் தமிழ்நாட்டிலயும் யாரும் கிடையாது, ரமண மகரிஷி தவிர. அதுதான் நான் பார்க்கணும். இப்போ நேரடியாக உத்திக்கு சென்று வரணும். அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒட்டுமொத்தமான உண்மை பொருள் எப்படி இருக்குன்றது இங்க கொடுத்துருக்கோம். வடிவமற்ற, எல்லையற்ற, நீங்காத, உதியாத, குறையாத, மறையாத, ஒட்டுதல் இல்லா, உறவில்லா, சார்பில்லா, அந்நியம் ஒன்றும் இல்லா, முழுமையான அச்சல மௌன ஆனந்த ஆழ்வுறக்க அம்ம பொருள். இது இது ஒண்ணுதான் இருக்கு. எப்ப இருக்கு? பிரபஞ்ச வாழ் 700 கோடி மக்களுக்கும் 800 கோடி மக்களுக்கும் எப்ப இருக்கு? தூக்கத்துல இருக்கு. ஞானிகளுக்கு எப்ப இருக்கு? ஞானிகளுக்கு தூக்கம் மாத்தனும் இல்லை, எப்பவுமே அப்படி ஆயிட்டாங்க. என்னப்பா ஞானி என்ன அப்படின்னா, ஏதாச்சும் உட்காந்துக்கணுமா, தாடி விட்டுக்கிட்டு ஆம்பளையாவே இருந்தாகணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு உணர்ச்சியை நீங்க அது ஆரம்பம் இருப்பு முடிவு எல்லாத்தையும் கிளியரா பார்த்துட்டீங்கன்னா ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும். யாரோட உணர்ச்சியோ இல்லை, நம்ம உணர்ச்சி. ஏன்னா அது ஒரு சாம்பிள் போறோம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், பதம் அவ்வளவுதானே பார்க்கணும், சாரம் அவ்வளவுதானே, என்னப்பா சாரம், ஒரு குடம்பாலுக்கு ஒரு துளி விஷம், மொத்தம் விஷமாயிடுமா இல்லையா? அது போல சாகாத தன்மைக்கு ஒரு எண்ணத்தை பார்த்தா போறோம், ஒரு உணர்ச்சியை பார்த்தோம், ஐயா யாருங்க அப்படின்னு பார்த்தா ஒத்தனம் இருக்க மாட்டாங்க. சோ வாழறதுக்கே ஒருவரும் நீங்க தனியாக புறப்படவில்லை, கிளம்பவில்லை என் உள்ளிருந்து அப்படின்னு தெரிய வரும் பொழுது அது பேர் என்ன? அது பேர் வந்து பிறவி இல்ல பெருமில்லைன்னு பேர். பிறப்பு இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? மரணமும் இல்லைன்னு பேர். அதனால மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்றோம். என்ன பேர் போட்டா அந்த பேரா முக்கியம், சாரம் இல்ல வேணும் நம்மளுக்கு, அந்த சாரம் தான் சௌக்கியா. அடுத்த ஊதிக்கு போயிடும். சாட்சிமய பார்வையில் 24x7 சும்மா இருக்க எண்ண உணர்ச்சி வேகங்கள் அடங்கும். பார்ப்பவனற்ற மனத்துக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கு? மனத்துல மனத்துல பார்வையாக இருப்பது எது? மனத்துல ஒலியை கேட்பதாக இருப்பது எது?
மனத்தில் சுவைப்பது எது, மனம் புத்தி எதுல வேணா அந்த சூக்ஷ்ம சரீரத்துல பார்வையாக இருப்பது, ஒலியை கேட்டுக்கொண்டிருப்பது, சுவையை ருசித்து கொண்டிருப்பது, தொடுகை உணர்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருப்பது, அப்புறம் என்ன வேற என்ன முகரும் உணர்ச்சி, மனம் நறுமணத்தையோ இதையோ அனுபவித்துக் கொண்டிருப்பது முகரும் உணர்ச்சியாக இருப்பது. ஐந்து உணர்ச்சிகளுக்கும் மனம் ஒன்னே பண்ணுதா, அந்த ஒண்ணு கூட நேரடியா ஹார்ட் டிஸ்க்ல லேப்டாப்லயோ மொபைல்லையோ இம்ப்ரெஷன் போட்டு அடிச்சு பதிவு பண்ற மாதிரி பறிச்சுக்குதா, இல்லாட்டி உண்மையான மனத்துல கண்ணு இருக்கா? மனம் இப்பத்திக்கு சுக்குநூறா கிடக்கு, ஏகப்பட்ட துகள்களாக இருக்கு. அந்த துகள்கள்லாம் நம்ம விஞ்ஞான அறிவியல் சொல்ற நம்ம விஞ்ஞானிகள், காஸ்மாலஜிஸ்டா இருக்கட்டும், குவாண்டம் அறிவியல் விஞ்ஞானிகளா இருக்கட்டும், அவர்கள்லாம் பார்க்காததெல்லாம் தாண்டி போய் ஐயா ஒரு மனம் ஒண்ணு சேட்டை பண்ணுது பாருங்க, அதை கடந்து ஒரு பொருள் இருக்குங்க அப்படின்னா எங்கேயோ எங்கேயோ எல்லாம் உழப்ப வேண்டாம், வெறும எண்ணம் தான் அதுக்கு வெளிப்பாடு. எண்ணத்தின் மூலமாகத்தான் அனைத்து மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணமே ஆரம்பம், எண்ணமே நடு, எண்ணமே முடிவு. அதுவே துக்கம், அதுவே சந்தோஷம், அதுவே மோட்சம், அதுவே பந்தம். சோ மனம், மனம் மனத்துல பார்வை இருக்கு, கேட்டல் இருக்கு, சுவைத்தல் இருக்கு, முகருதல் இருக்கு, தொடுதல் இருக்கு, அப்புறம் அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூறி நாலு தேதி எல்லாம் போட்டு வச்சு அதுல வந்து கோபம் இல்லாட்டி பெரிய பெருமை இல்லாட்டி அவமானம் இல்லாட்டி ஏமாற்றம் இல்லாட்டி அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் அடைஞ்சு பெரிய பொண்ணும் பரிசும் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி கிளறி விட்டு கோழி குப்பையை கிளறா மாதிரி கிளறி கிளறி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இப்ப பஸ்ல போயிட்டு இருப்போம், அந்த பஸ் ஸ்டாப்பையே கோட்டை ஓடுற அளவுக்கு பகல் கனவை கண்டுகிட்டே போயிடுவோம். அது எங்கேயோ இறங்கிடணும், போ நடந்து போ, திருப்பி அரை கிலோமீட்டர் எது சைடு பஸ்ஸே கிடையாது போ, நினைப்பே குழப்ப கெடுக்கணும் வாங்கல. ஆனா இதற்கு நேர்மாறாக அதுல இருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு ஒரு க்ஷண வாழ்க்கை கூட அப்படி அத வினாடி முள்ளு கூட பை மிஸ்டேக் வந்து ரெண்டு ஜம்ப் பண்ணி ரெண்டு வினாடி தாண்டி கூட போயிடலாம். ஆனா ஆன்ம பொருள்ல அமைதியில சும்மா இருக்கிற பார்வையில நீங்க செட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க தான் சூரியனை விட ரொம்ப சூக்ஷ்மமா இயங்குவீங்க. கதி பிசகான பூமிக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 4 வருஷம் சேர்ந்தா ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கால் நாள் கால் நாள் சேர்ந்து லீப் இயரா 29 நாள் பிப்ரவரியில கூட்டி 366 நாள் பாண்ட அந்த கதிக்கு உண்டானதை கூட பேசகலாம், ஜாதகம் பேசகலாம், ஜோசியம் பேசகலாம், எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த வஸ்துவின் சந்நிதியில் அனைத்தும் இங்க நடந்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட சந்நிதியை தான் நம்ம என்ன சொல்றோம் ஐயா, உள்ள வந்து நீங்க கண்ணை மூடின உடனே சும்மா இருக்கிற ஒரு சாதகம் சொல்றோம். சும்மா இருக்குதுன்னா என்ன, யார் சும்மா இருக்கணும், கை கால வாய் மூக்கு வந்து தானா பேச போறது இல்லை, திறந்து பார்க்க போறது இல்லை, கண்ணு தனக்கே பார்த்துக்க போறது இல்லை. மனம் ஆணையிட்டால் மனத்தின் நோக்கத்திற்கோசரம் இயங்கும் ஊடகங்கள் அவைகள், சோ அவைகள் தாங்களாக இயங்காது. அப்படி நீங்க கண்களை மூடி சும்மா இருத்தல் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள வெற்று பார்வையா ஒரு சாட்சிமயமாக ஒரு பார்ப்பவனற்ற தன்மையை வந்து சாட்சிமயமாக வைக்கிறோம். இப்ப அம்மா உமா மகேஸ்வரி அம்மா இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ஒரு ஒரு வடிவமற்ற ஒரு உமா மகேஸ்வரி அம்மா, பேரே கிடையாது, வடிவம் இல்லைன்னா எதுக்கு பேர், ஸோ ஏதோ ஒன்று சிசிடிவி கேமரா போல நம்ம தலைக்கு மேலே எங்கே வச்சிருப்பாங்க, நம்ம வச்சிருக்க கூட தெரியாது, நம்ம ஆண்டுக்கு பேசிக்கிட்டு போங்க. திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும், என்ன அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க கிரவுண்டில், உங்களதான் அவங்களதான் குரல் கொடுப்பாங்க மைக்கில், அப்புறமா எடுப்போம், சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அதை போல இங்க ஒன்று இருக்கிறது ஆனால் பேசாது, அலராது, கூப்பிடாது, ரியாக்ஷன் கொடுக்காது, ஆனா அது உண்மை பொருள், பொய் பொருள் தான் ரியாக்ஷன் கொடுக்கும். ஏன்னா எல்லா ரியாக்ஷனும் ரீஆக்ஷன் பேர் எடுக்கு, பிரதிவினைன்னு பேரு, எதிர்வினைன்னு பேரு.
ஒரு நடுவில் ஒரு ஹைஃபன் வருது, ரீ ஹைஃபன் ஆக்ஷன் ரியாக்ஷன். நம்ம கிட்ட இருக்க எல்லா தாட்ஸும் வந்து ஆல்ரெடி எல்லாம் என்னைக்குமே ஒரு சிந்தனை இருந்தது இல்லை, எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்த தாட், எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்த எண்ணம். என்ன பிரயோஜனம்? குப்பை குப்பையா எவ்வளவு சேர்த்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம மறந்து கிடக்கும். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து தூசு தட்டி எல்லாத்தையும் வெள்ள கலப்பணும், அத்தனையும் கலப்பணும். நீங்க என்ன புத்தம் புது வீடு கட்டுங்களேன், ஒரு ரூமை முடிச்சு சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் கோட்டு ஒயிட் வாஷிங் கொடுக்கலான்னு கூட கொடுத்துருப்பீங்க, அடுத்த ரூமை வந்து பிளாஸ்டிக் எல்லாம் பண்ணி பண்றதுக்குள்ள அங்க ஒட்டடை பல்லி கில்லாம் வந்துருக்கும். ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுருக்கோம், ரெண்டு மாசத்துக்குள்ள அதுக்கு உண்டான அழுக்குகள் எல்லாம் வந்துடும். புத்தம் புது வீடு தான், அந்த கிரகபிரவேசமே பண்ணல, பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஸ்தூல விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா உள் பார்வை மத்திரம் ஒன்ஸ் இன்னைக்கு நான் ஒரு பார்வை உங்ககிட்ட விதைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வளருது, ஏதா வளருதுன்னே சொல்ல முடியாது. நீங்க மத்திரம் பொறுமையிலேயே அதை வந்து சிலைய வடிக்கணும், நிதானத்திலையும் பொறுமையிலையும். ஏன்னா அது வெறும் பார்த்தல், ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. உங்க கண்ணுக்கு முன்னாடியே நீங்க பண்ண நிகழ்ந்ததெல்லாம் வெளில வந்ததுன்னா கூட அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு நாள் பண்ண ஒரு அனுபவத்துல நீங்களே நடச்ச இந்த மாதிரி நடந்துகிட்டேனே நான் நீங்க அவமானப்பட்டீங்கன்னா கூட நீங்க புதுசா அவமானம் பண்ணக்கூடாது. தெரியணும், தெரியும் உங்களுக்கே, அது உணர்த்திட்டு போவோம். ஆனா நீங்க ஒன்னும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாத அளவுக்கு வெறும் பார்வையா இருக்கும். இந்த மாதிரி இருக்க முடியுமா உங்களால? இதுதான் பார்ப்பவனற்ற சாட்சிமய பார்வை, இதுதான் நாலாவது டெக்னிக். சரி, போன வாரம் கொடுத்த டெக்னிக்க 15 முறை அழகாக 15 சிப்பிங் போட்டவர்கள் எல்லோரும் கையை உயர்த்தணும். நீங்க கேமரால இல்ல எனக்கு தெரியாது, அதனால உங்க சார்பில் சாந்திமா தான் கையை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேமரால இருக்கீங்கன்னு தெரியல, ஹேண்ட் சிக்னல் போடுங்க. 15 சிட்டிங் நான் போட்டேன், போன உத்திய 15 சிட்டிங் போட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 சிட்டிங் பண்ணீங்களா? யாரு? ரம்யா அவங்க சிக்னல் போட்டாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணவேணி போட்டாங்க. வேற யாரு? பொன் பவதாரிணி அவங்க போட்டிருக்காங்க. சரி, இந்த வாரம் விடாம பண்ணுங்க. அதாவது நீங்க பண்ணதான் இதனுடைய திவிட்டாத இன்பம் தெரியும். விமலா விஜயகுமார் அப்படின்றவங்கள கையமைத்திருக்காங்க. அப்புறம் சாய் திபி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. நல்லது நல்லதுமா, பரவாயில்ல. ஆனா வந்து விடாம பண்ணீங்கன்னா அதுக்குண்டான ரிவார்டு உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளுதான் இங்க வந்து வெளி வாழ்க்கைக்கு ஊடகமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளுல வந்து அவ்வளோ 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 இன்பம் இருக்கு. சௌமியா, நல்லது நல்லது. நீங்க இந்த வாரம் பண்ண போ, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இம்மிடியட்டா அதுக்கு சாம்பிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கண்ண மூடுறீங்க. கண்ண மூடினா உள்ள இருக்கிற வஸ்து வந்து லேசப்பட்ட வஸ்து இல்லை, அதுக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, தொடுகை உணர்ச்சி இருக்கு, இதெல்லாம் இல்லாம உலகத்துக்கு விஷயங்கள் அத்தனையும் தன்னுடைய நினைப்பு மரபு உள்ளதுல வச்சுக்கிட்டு இருக்கு, அதை பத்திய தீர்ப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, அதை போட அதை பத்தி இடைபோடுதல்கள் எல்லாம் வச்சிருக்கு. அப்புறம் அதுக்குள்ள தன்னை ஒரு சென்டரா வச்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கூட சொல்ல போகுது, நினைச்சுக்க போகுது. இப்படி எல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து ரியாக்ஷனே கொடுக்காத ஒரு பார்வையை வைத்துக் கொள்ள போகின்றது. அது பண்ணுது பண்ணல, அதனோட தன்மை இதுதான். ஆனா அதை வந்து நீங்க எனக்கு லிஸ்ட் போட்டு சொல்றதுக்கு வரக்கூடாது, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சைடு காணாம போலாம், அதாவது என்ன, பார்க்கப்பட்ட வஸ்து காணாம போலாம், ஆனா பாக்குறவர் பின்னாடி நீங்க இருந்துகிட்டே, பாக்குறவர் யாருன்னு கிடையாது, அவர் வந்து சாட்சிமயமான பார்வை, அவர் ஒரு பார்ப்பவன் அப்படின்ற ஒரு ஆள் கிடையாது. நான் தாங்க பார்த்திருந்தேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட முடியாது. அந்த நான் தாங்கன்னு ஒரு நானும் அங்க உள்ள இருக்காரு, வெறும் பார்வை. உள்ள கண்ணை மூடின உடனேயே, விழிக்கண்ணுகளை மூடின உடனே உள்ள உடனே பார்வை சித்தித்து விடும். அந்த பார்வை தான் சாட்சிமய பார்வை. அதுதான் ஆன்ம பொருளாகவே, பிரபஞ்சமாகவே,
இப்பத்திக்கு அறியாமையினால் பிரபஞ்சமா வெளிப்படுது. அப்புறம் ஆன்ம பொருளாவே வெளிப்படும் உங்ககிட்ட. ஆன்ம பொருளா வெளிப்படும் போது உங்களுடைய புத்தி வந்து ஹையஸ்ட் டேலண்டனோட உச்சத்துல இருக்கும். அர்ஜுனன் வந்து இந்திரனோட பிள்ளையும் அவன் கண்ணு வந்து அவ்வளவு ஷார்ப்பா, அதனாலதான் வில்புத்தி இல்ல, அவன் அப்பேற்பட்ட தேர்ச்சி பெற்றவனா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை. அத போல இங்க வந்து சகல டேலண்டும் வெளில வெளிப்படணும்னா நீங்க சும்மா இருல 24/7 பண்ணணும். மினிமம் 2 சிட்டிங்ஸ் போடணும், சரியா? இப்ப உடனே ஆரம்பிங்கள். நான் சொன்ன உத்தியை கையாண்டு உடனே ஆரம்பிங்கள். நான் சொல்லும் போது கண்டிப்பா ஆரம்பிங்க. மிக மிக மெதுவாக உங்கள் உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டுக் கொண்டு உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கொண்டு உள்ளேயே திறந்து பிறகு புறவிட சித்திரத்துக்கு வாரம். உடனடியா ஜர்க்கு கொடுத்த மாதிரி உடனடியா அப்டேட்டா திறக்காதீங்க. ஏதானும் எண்ணம் வந்து உங்களை திறக்க வச்சதுன்னா கூட அதை பாட்பட்டு திறக்காதீங்க. பார்ப்பவனற்ற சாட்சிமயமான பார்வையை வந்து நமக்கு வந்து காண்பித்து கொடுக்குற சாட்சிமயம். இப்ப பார்ப்ப இப்ப வந்து உள்ள வந்து நினைப்பவனே நினைத்தல் நினைப்பு, நினைப்பவனும் நினைப்பும் வேற வேறையா ரெண்டும் ஒண்ணு சொல்லுவான். நினைப்பவன் தான் நினைப்பு மயமா இருக்கான், நினைப்பு மயமா இருக்கிறவன் தான் நினைப்பவன். எப்படி சொன்னாலும் பார்ப்பவனுக்குத்தான் வந்து காட்சி தெரிகிறது இது நாள் வரைக்கும். ஆனா இப்படித்தான் நம்மளுக்கு தியானம்லாம் பழகி பழக சொல்லியிருக்காங்க. நீ அதை நினைச்சுக்கோ, இதை பாவிச்சுக்கோன்னா நினைப்பு நினைப்ப நினைக்கிறவன் யாரு? அதில் பாவனை பண்றவன் யாரு? உள்ள ஒளிய பாக்குறவன் யாரு? உள்ள மந்திரத்தை நினைக்கிறவன் யாரு? இப்படிலாம் சப்ஸ்டிடியூஷன்லாம் பண்ண முடியாது. நம்ம இப்படி ஆட்படுத்தி ஆட்படுத்தி செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நமக்குள் ஒருவன் இருக்கிறானா, நமக்குள் ஒருவர் இருக்கின்றாரா, எனக்குள் ஒருவன் இருக்கிறானா, நான் இருக்குள் எவனாவது இருக்கிறானா, இது ஒரு உண்மையை தேடும் ஒரு மிக மிக அதிநுட்பமான மாணிக்கவாசகர் அவர்களால் நோக்கறிய நோக்கு நோக்கு அரிய நோக்கு, அதாவது பல நோக்குகள் இருக்கணும், பல பார்வைகள் இருக்கணும். விஞ்ஞானி கூட பாக்குறாங்க, மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாங்க, டெலஸ்கோப்ல பாக்குறாங்க, வெட்ட வெளியில மேப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிபிஎஸ் போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மொத்த பிரபஞ்ச வயதை காட்டிலும் அதிக வயது உடையதாக இருக்கிறதாம். 13.7 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தான் இந்த பிரபஞ்சத்தோடைய வயது. நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன வயது? இதுதான் வயது. அதை தாண்டி 14 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அந்த ஸ்டார் மொத்தம் ரொம்ப தேஞ்சு கிடக்கும், தேஞ்சு ஒண்ணுமே அந்த சோபை இழந்து கிடக்கும். அதுல இருக்க லைட் அடிச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒன்றத்தை பார்க்கிறவருக்கே இந்த பார்க்கப்படும் பார்க்கப்படும் ஊடகமான புத்திக்கே இந்த தன்மை வருகிறது. ஆனா அந்த புத்தியை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல. பௌதிக விஞ்ஞானிகளால் ஆன்ம ஞானமே அடைய முடியவில்லை. நம்மளுதுல இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஐயா இங்க திரும்பி திரும்பி வரும், நீ வெளியில தேடிக்கிட்டே போன, தேடுறதுக்குனே வருவேன், தேடத்துக்கு வந்தா ஆகணும். ராத்திரி பூரா அழுதுட்டு ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை கோசனம் அழுதுட்டு படுத்த குழந்தை காலங்காத்தால 3 மணிக்கு அப்பா எடுத்து போய் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கணும். எழுந்து போய் தூக்கி வழிபட்ட மாதிரி எழுந்து போய், ஏடா நீ உனக்கு பொழுது வேலை இல்லையாடா, அப்பா தூங்கிட்டு இருக்க போ அப்படின்னு ஒரு தட்டி விடுவாரு குழந்தைய. இங்க மெமரி துரத்தி துரத்தி பிறக்க வைக்குது, எழும்ப இட வைக்கிறது, கர்மாவை பண்ண வைக்கிறது. அதனால இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோல அப்படியே எல்லாம் துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆளா நிற்கும். சும்மா அது டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்கோம். அதனாலதான் இங்க வந்து நம்ம உள்ள போனவொடனே உள்ள ஹால்ட். இங்க வந்து யாரோட கண்ணுல யார் எதை பார்க்க போறாரு கண்ணத்தை, ஆனா உள்ள நிந்தேன்னாலே பார்வை தானா மலர ஆரம்பிச்சிடும். அந்த மலர் அந்த அந்த பார்வையை மலர் வைக்க போகிறோம். அந்த பார்வை வந்து எதிர்வினை ஆற்ற தெரியாது, வினை புரியவே தெரியாது, அது வெறும சாட்சி. அந்த ஒரு சாட்சி அற்புதத்தை நடத்துவான் பாருங்க, அதுதான் ஃபுல் கேம். இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஏதானோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. இந்த உத்தியை இது யூடியூப்லும் வெளியிடப்பட்டிருக்கும்.
திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணி பார்த்தோம்ல, இதை தவிர வந்து இதை எடிட் பண்ணியும் போடுவாங்க தனித்தனியா, இங்கிலீஷ் தனி அப்புறம் தமிழ் தனின்னு போடுவாங்க. அதையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணலாம். மொத்தத்துல சொல்லிட்டு சொல்லிட்டு வாருங்க, சசங்கங்களையும் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏதானும் நீங்க தெரிவிக்கணும்னா, கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கருத்துக்களை தெரிவிங்க. 4-5 சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 கேம்ப் இருக்கிறது, கலந்து கொள்ளலாம். எல்லா எல்லா வார கடைசியும் இருக்கு. 4, 5, 11, 12, 18, 19, 25, 26 ஜூன் மாதம் பூரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கலந்து கொள்ளலாம், வாருங்கள். ஏதானும் உங்களுக்கு ஏதானும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, உணர்வை பகிர்ந்துக்கினாலும் பகிர்ந்துக்கலாம். பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சொல்லுங்க, காட்சிகள் வருது, பார்த்துட்டே இருக்கிறோம், காட்சிகள் வருது. பாக்குறது வந்து அதாவது எண்ணங்கள் போயிடுது, சாரி சாரி, நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற போது அந்த காட்சிகள் எல்லாம் போயிடும். பாக்குறது இல்ல அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட சேர்ந்துடும். ஆமா, நீங்க வந்து பார்க்கறதுலயே நீங்க மறைஞ்சு போயிட்டீங்கன்னா, பார்க்கறதுல லயிச்சிட்டீங்கன்னா, பார்க்கறதுல போறதுதான் இப்ப வாழ்க்கையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து என்ன ஆயிடும்னா, அப்படியே ரிவர்ஸ் ஸ்டெப் எடுக்கிறீங்க. எந்த பார்க்கறதுலயுமே நீங்க வந்து பார்க்கப்பட்ட காட்சியை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன இது, இது என்ன பார்த்துட்டு இருக்கேன் நான்? உங்களை வந்து கடைக்கு போய் ஏதோ வாங்க சொல்லியிருக்காங்க காய்கறி, போற போகுல ஒரு கூட்டமா இருந்தப்போ அந்த செல்ஃப் போன உடனே உங்களுக்கு தெரியும்ல, நம்ம காய்கறி வாங்க வந்தோம், இங்கேயும் திரும்பினோம் அப்படின்னு தெரியற மாதிரி, இங்க வந்து உள்ள வந்து வெறும் ரியாக்ஷன் இல்லாத பார்ப்போம்னா இருக்கணும்னு வந்திருக்கோம். அப்ப என்ன நடந்தா நம்ம ஏன் அதை போய் பார்ப்பானே, வேடிக்கை பார்ப்பானே அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய இந்த லயமானது வந்து நிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஒரு இது வந்து சாதாரணமா கிடைக்காத ஒரு ஆன்ம தெம்பு. இது ரியாக்ஷன் கொடுக்காம லயித்து எழுந்த எண்ணத்தோட சென்று விடாமல் வாழ்வது என்பது ஒரு புதிய உண்மையான அணுகுமுறை, உண்மை பொருளை நோக்கிய பொறுமை, அவ்வளவுதான். சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஆமா, அந்த சத்தத்தை கூட கேட்கிறவங்களை பாருங்க, எல்லாமே சூட்சம வடிவம். அவங்க சத்தம், அந்த சத்தம் கேக்குது இல்ல யாருக்கும் அவங்களுக்குள்ள. உமா மகேஸ்வரின்னு ஒண்ணு உள்ள ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க அதை கேக்குறீங்க, மூச்சு கேக்குறது உங்களுக்கு தெரியுது. இல்ல இருக்கக்கூடாது, இல்ல இருக்கக்கூடாது, இல்ல அத கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உமா மகேஸ்வரின்னு யாரும் கேட்கறவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து சாட்சி மயமாவே நிப்பீங்க. நீங்க அப்படி விசார பார்வை அங்க வச்சாதான் சாட்சி மயமா நிக்க முடியும். இல்லாட்டி விசார பார்வைங்கிறது அது இழுத்துட்டு போயிடும். சரியா? பார்வை போலவே காட்சி போலவே அந்த ஒலியும் ஒரே மாதிரி, எல்லாமுமே ஒண்ணுதான். உள்ள வந்து மனது, மனது மனம் வந்து பயங்கரமான பிரபஞ்ச மனம். அது இந்த உமா மகேஸ்வரி உடம்புல இந்த ஜென்மத்துக்கு தான் வந்திருக்கு, இந்த பேரோட வச்சுக்கிட்டு இதெல்லாம் சேம் கதையை எல்லாத்தையும் பண்ணிருக்கு. பொறுமா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு 100 வாழ்ந்திருக்கோம், நம்ம எண்ணம் நம்மளை இப்படியா மாத்தமா நினைச்சிருக்கோம். இல்ல, ஒட்டு மொத்தமா நீங்க நினைச்சு பாருங்க, 800 கோடி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாரு, அவங்க அவங்களா மாத்தி வச்சிருக்கிறதே மனம் தான். சரியா? பண்ண பண்ண வேற லெவல் தெம்பு வரும்மா, வேற லெவல்ல வந்து ஒரு நுட்பமும் ஒரு உண்மையான வாழ்தல்ல வந்து மலருதலும் நடக்கும். உள்ள இந்த கண்ணு தான் பெருசா ஆகும் உள்ள. சொல்லுங்க மேம். அதான் குருஜி, ரம்யா, ரம்யா மேடம் பேசுறேன். ரம்யா வாங்க வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நான் வந்து பண்ணும்போது பண்ணிட்டதுனால நல்லாவே சேஞ்சஸ் தெரியுதுங்க ஐயா. வீட்டுல அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் முன்னெல்லாம்.
இப்ப வந்துட்டு கொஞ்சம் அவர் என்ன பேசினாலும் சரி சரி அப்படிங்கற மாதிரி தாட் வந்துருதுங்க. ஆமா, கோவம் கோவம் அவ்வளவா வரது இல்லைங்க. இது வந்து பெரிய ரசவாதம் நடக்கும். அவர் என்னமோ செஞ்சிருக்காங்க. அவங்களை அவங்க அவங்களா விடுறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வந்து ஒரு என்னன்னா நம்மள நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய எண்ணங்களுக்கு உண்டான வேகத்தை நீங்க வந்து கொண்டாடுறீங்க, பெருமை கொள்றீங்க, சிரிக்கிறீங்க, மகிழறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டான எண்ணமா இருக்கலாம், அதை கொண்டாடுறதுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நாட்டினுடைய அரசியல் தத்துவமே என்ன, அக்ரிங் டு டிஸ்அக்ரி, கரெக்டா? அது முக்கியமா வீட்டுல இருக்கணுமா இல்லையா? டெமோக்ரஸியோட தத்துவம் உன்னோட கருத்து எனக்கு பிடிக்கலப்பா, அப்படியே நீ வந்து உன்னை நான் வெறுக்கல, ஆளை வெறுக்கல, உன் கருத்துக்கு எனக்கு ஏற்புடையதாக இல்லை, என் கருத்து உனக்கு ஏற்புடையதாக, அவ்வளவுதான். இந்த டிஸ்அக்ரிமெண்டே நம்மள வந்து அதுலயும் சமநோக்கு இருக்கு. நம்மளுக்கு கருத்துல நான் உன்னை எதிர்க்கிறேன், ஆனா உன்னை எதிர்க்கல, என் கருத்தை நீ எதிர்க்கிற, என்ன நீ எதிர்க்கல, நீ நம்ம ரெண்டு பேரும் நட்பு இன்னைக்கு விடாது. ஆனா கருத்துக்கள்ல இந்த கருத்து ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த கருத்து உண்மைன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து அரசியல் தத்துவம் இது. ஆனா ஆன்ம தத்துவம் என்னன்னா ஐக்கியத்துலதான் போகும், இருக்கிறது ஒரு பொருள் தான். அது எப்படி வந்து ஒரு பொம்பளையா இருந்துட்டு இவ்வளவு உணர்ச்சி அவங்கள மனைவின்னு சொல்றதும், ஒரு ஆம்பளையா இருந்துன்னா அவனை கணவன் சொல்லிக்கிட்டா அவருக்கு ஒரு உணர்ச்சி, இது ரெண்டும் ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி நீயா நான் பட்டிமன்ற மாதிரி நடக்கிறதுக்கு அங்கே இருக்கு இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இந்த கேம்புக்கே பேர் என்ன கொடுத்துருக்கோம், நானா தானான்னு கொடுத்துருக்கோம். சரியாம்மா, உண்மையில் இருப்பது நானா இல்லாட்டி ஆழ்ந்த உறக்க தானா? பிடிச்சிருக்காமா தலைப்பு? வாங்கம்மா. யாரோ தானு ஒரு சாங் இருக்கு இல்லையா படத்துல, அம்மா அம்மா நாங்க அதுக்கு அதுக்கே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அம்மா அவங்க ஒரு பாட்டு இருக்கு இல்ல, மாறி அந்த பாட்டை ஆந்தஞான பாட்டை நாங்க பாட்டு அனுப்பிச்சிடுறேங்க, அனுப்பிச்சிடுறேங்க. அவங்க அனுப்பிச்சு விடுங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் நான் பாடிருக்கேன் அந்த வார்த்தை கண்டுபிடிச்சேன். சரி சரி சரிம்மா. வேற யாராவது பேசணுமா? எல்லாருமே என்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க குருஜி. அற்புதம், ரொம்ப நன்றி குருஜி. நல்லது, இந்த அளவுக்கு முடிச்சுப்போம். நல்லது, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அப்ப நல்லா 15 சிட்டிங் குறைஞ்சது போடுங்க, கிடைச்ச டைம்ல எல்லாம் உட்காருங்க. ஆனந்தம் ஆனந்தம், இது வந்து உள்ள இருக்க இருக்க சும்மா இருக்க இருக்க அற்புதம் ஆனந்தம் நிறைவு முழுமை பார்ப்போம்.